சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு கஷாயம் போட்டு காட்ட போறேன். அது பாருங்க என்ன. இஞ்சி இந்த அளவு, நல்லா கனமான இஞ்சிப்பா. இந்த அளவு, ரெண்டு விரல் அளவு இவ்வளவு இவ்வளவு இருக்குப்பா. பட்டை ரெண்டு துண்டா வச்சிருக்கேன். இந்த இவ்வளோ வரும், இவ்வளோ வரும்ப்பா. ரெண்டு துண்டா வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு 100-110 மில்லி தண்ணி. இது வந்து மிளகு, ஒரு 5-6 மிளகு, ஒரு 1 பிஞ்சு மஞ்சள் பொடி. இதுதான்ப்பா இதுக்கு. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பட்டையை தட்டியாச்சு. சும்மா நைஸா தட்டணும், இல்ல தட்டிக்கிற வேண்டியதுதான். அப்புறம் கிராம்பு போட்டு தட்டிக்கலாம். அப்புறம் இஞ்சிய போட்டு தட்டிக்கலாம். இந்த மூணையும் இந்த பாத்திரத்தில் போட்டாச்சுப்பா. இந்த 100-110 ml தண்ணியை இதில் ஊற்றியாச்சுப்பா. அடுப்பில் வைக்கிறேன்ப்பா. இப்போ அடுப்பில் வச்சாச்சுப்பா. கொதி வரவும் சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மிலேயும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இல்லாட்டி 5 நிமிஷம் கூட கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். 5-6 மிளகாப்பா 1-2 இடிச்சு வச்சுக்கிறணும். நைஸா அடிக்கணும், இல்ல இப்படி 1-2 இந்த மாதிரி இடிச்சு இந்த மஞ்சள் தூள் கூட போட்டு வச்சுக்கறணும்ப்பா. இப்ப நல்லா கொதிக்குதுப்பா. இத வந்து நம்ம சிம்ல வச்சு அந்த கொதி நிலையிலே வச்சுக்கறணும். அடுப்ப சிம்ல வச்சு அது கொதிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையிலேயும் ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம்ப்பா. இப்ப இந்த மஞ்சள் பொடியும் மிளகையும் போட்டுடலாம்ப்பா. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அப்புறம் வடிச்சு வேணா தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த பனை வெள்ளத்தை கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்ப நான் பனை வெள்ளத்தை போடுறேன். சுகர் பேஷண்ட்டுக்கு இனிப்பு வேணாம்னா விட்டுருங்க. வேணும் மற்றவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். தேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வடிச்சுக்கலாம்ப்பா. இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. பனங்கருப்பட்டியெல்லாம் போட்டிருக்கேன். ஸ்வீட்டாக இருக்கும். சாதாரணமாக இருக்கவங்க ஸ்வீட் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்டுன்னா வெள்ளச்சக்கரை கிடையாது, பனங்கருப்பட்டியும் இல்லாட்டி தேனும் போட்டு குடிச்சுக்கலாம். சக்கரை பேஷண்ட், சக்கரை நோய் அடிய வந்து சும்மாவே கூட குடிச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. காலையில் டீ காபிக்கு பதிலாக இதை குடிச்சுக்கலாம்ப்பா. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 7 மணி வாக்கில் டீ காஃபிக்கு பதிலாக அதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படியும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஆனால் நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து குடிக்கலாம். குடிச்சிட்டு அப்புறம் தேவைன்னா குடிங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் சரியாக இருக்குது. இது நம்ம தொடர்ந்து குடித்தா அன்னைக்கு அன்னைக்கு சேர்ற கொலஸ்ட்ரால் சரியாக போகும்னு தெரியும். அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.